ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அன்யூட்டி ரிலேட்டடான நாலு ப்ராப்ளமும் பார்க்கலாம். அதோட நாலு ஃபார்முலாவும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அன்யூட்டி அப்படின்னாவே என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபிக்ஸட் இன்டர்வல்ல பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோன் இல்லை ஒரு ஆர்டி அந்த மாதிரி. ஓகேங்களா? அதை வந்து ஸ்டார்டிங்கில் பே பண்ணோம், அதாவது பிகினிங் ஆஃப் பீரியடில் பே பண்ணால் என்ன, எண்ட் ஆஃப் பீரியடில் பே பண்ணால் என்ன. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அன்யூட்டி இல்லையா? அன்யூட்டியில் ஆர்டினரி அன்யூட்டி ஒன்று இருக்குது, அன்யூட்டி டியூ ஒன்று இருக்குது. ஆர்டினரி அன்யூட்டி அப்படின்னா எண்ட் ஆஃப் ஈச் பீரியட், அன்யூட்டி டியூ டியூனா முன்னாடியே கட்டிடுறது. ஓகேங்களா? பிகினிங் ஆஃப் ஈச் பீரியட். அதில் ஃபியூச்சர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ப்ரெசன்ட் வேல்யூ, ரெண்டுலேயுமே வரும். ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவ்வளோ பீரியடில் பே பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும், அதாவது எண்ட் ஆஃப் த பீரியடில் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா லோன்ஸுமே மேக்ஸிமம் அப்படி தான் பே பண்ணுவோம் இல்லையா? இவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்கிடுவாங்க, அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இவ்வளோ வருஷத்தில் நம்ம கட்டுவோம். ஸோ டோட்டலாக கடைசியில் எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா ஃபியூச்சர் வேல்யூ. அதுவே ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னா, இவ்வளோ பென்ஷன், இப்போ 1000 ரூபீஸ் வருஷம் வருஷம் நம்ம பென்ஷன் வாங்கணும், 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ. அதுவே இவ்வளோ லோன் வாங்கிட்டோம் ஆல்ரெடி, இவ்வளோ நாள் கட்டினா நமக்கு கடைசியில் எவ்வளோ கிடைக்கும், ஸோ அது வந்து என்னென்னா ஃபியூச்சர் வேல்யூ. இது எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து அதோட ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி அன்யூட்டி, இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி மூணு ஃபார்முலா நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் இது கூட ஒரு ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபியூச்சர் வேல்யூட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வேல்யூ இன்டூ சி இன்டூ 1+R⁻¹ டிவைடட் பை, இதை வந்து ஐனும் எடுத்துக்கலாம் இல்லை ஆர்னும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் காமனாக நாளுக்குமே எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சிங்கிறது நம்மளோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இப்போ மாதம் மாதம் எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுதான் சி. ஐங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10% 10% அந்த மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஆர் ரிசீவிங் ₹1000 எவ்ரி இயர், இப்போது இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அது வந்து அன்யூட்டி தான் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவிங் 1000 எவ்ரி வருஷ வருஷம் 1000 ரூபாய் தான் அப்படின்னா, ஒரு சேம் இயர் இன்டர்வலும் சேம் அமௌண்ட் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு அன்யூட்டிக்கான ஒரு இது. சரிங்களா? இதில் யூ வுட் ஹாவ் அட் எண்ட் ஆஃப், ஸோ எண்ட் ஆஃப் ஈச் இயர் வந்து நமக்கு வருது அப்படின்னா, இது என்னது, ஆர்டினரி அன்யூட்டி. ஃபர்ஸ்ட் இது அன்யூட்டியான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இது ஆர்டினரியா இல்லை அன்யூட்டி டியூவான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஆர் ரிசீவிங் 1000 எவ்ரி இயர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் யூ இன்வெஸ்ட் ஈச் பேமெண்ட் அட் 5%. அப்போ உங்களுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எனது 5 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபியூச்சர் வேல்யூ இல்லையா, கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், 1000 × 1+R வந்து இதில் வந்து ஒன்றே ஒன்று தான், இப்போ வந்து அட் த எண்ட் ஆஃப், அப்போ 5 இயர் பீரியட்னு ஒரே இதாக கொடுத்தனால நம்ம டைரெக்டாக 5 இயர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். பவர் ஆஃப் 5ங்கிறது, சப்போஸ் இது வந்து ஆனுவலி கொடுத்துருக்காங்க, சப்போஸ் செமி ஆனுவலி கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போடணும்னா, இப்போ ஆனுவலினா 5 அப்படியே போட்டுட்டோம், இங்கே வந்து 0.05 இந்த ஐ மீன் 5% 5/100 அப்படியே போட்டிருக்கோம். சப்போஸ் செமி ஆனுவலினா திரும்ப இதையும் டிவைடட் பை 2 பண்ணணும், இதை மல்டிப்ளை பை 2 பண்ணணும். குவார்ட்டர்லினா டிவைடட் பை 4, இதை மல்டிப்ளை பை 4 பண்ணணும். மந்த்லி அப்படின்னா இதை டிவைடட் பை 12, இது இன்டூ 12 பண்ணணும். அவ்வளோதான், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் அதே மாதிரி தான் வரலையா, அதே இதுதான் இதுலையும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பண்ணிக்கணும், ஏன்னா எவ்ரி மந்த் ரேட் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், இது ரொம்ப ஈஸி இல்லையா? இதுக்கு இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு மச் மணி வில் அ ஸ்டூடெண்ட் ஓ அட் கிராஜுவேட், இப்போ ஒரு கிராஜுவேஷனுக்காக பே பண்ணுறாங்க ₹3000 per year. ஸோ ஒவ்வொரு வருஷம் 3000 பே பண்ணுறான், இதுலேயே தெரிஞ்சிச்சு இது அன்யூட்டி ப்ராப்ளம். அட் 5% டியூரிங் 4 இயர்ஸ் ஆஃப், இப்போ 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கட்டி முடிச்சிருப்பான், ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தானே கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ 3000 × 1+ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல் பவர், 4 இயர்ஸ்க்கு 4 − 1 இந்த கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்யூட்டி ஆஃப் மந்த்லி ரீபேமெண்ட், ஸோ மந்த்லி ரீபேமெண்ட்னாவே இது அன்யூட்டியில் வந்துடும், ஆஃப் ₹6000 ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் அட் 14% காம்பவுண்டட் மந்த்லி. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லிங்கிறனால இதை டிவைடட் பை 12, இது இன்டூ 12 பண்ணுறோம். ஸோ அதே ஃபார்முலா தான் ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூனா எப்படி, அது என்ன குவெஸ்சன் கேட்பாங்க, அதோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா, மேலே
இந்த ஒரு 1+r ஹோல் பவர் என்ன இருக்கு தெரியுமா, இது ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும், அவ்வளோதான், அதே ஃபார்முலா. ஸோ சி இன்ட்டு 1+r ஹோல் பவர் n-1 / r, அந்த ஐயும் மட்டும் ஆறாக மாறி இருக்கும் அவ்வளோதான், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ஆறுனே கூட வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அப்போ அன்னிட்டி டியூவோட ஃபியூச்சர் இது என்ன அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இதோட ப்ரெசன்ட் ஃபியூச்சரும் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட்டுக்கு இல்லை வந்து 1+r ஹோல் பவர் என் அதாவது இன்னொரு இது வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், ஒரு ஃபார்முலாவில் ஒரு இது ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே இதுக்கு இப்போ 1000 ரூபீஸ் போடுறீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், ஸோ பிகினிங்கில் நம்ம எவ்வளோ வச்சுருப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அதெல்லாம் இன்ட்டு 1+r ஹோல் பவர் n மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னும் எந்த மாதிரி க்வெஸ்சன் இன்னும் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ மிஸ்டர் எக்ஸ் டெபாசிட் 500 எவ்ரி மந்த், ஸோ எவ்ரி மந்த் 500 போடுறா அண்ட் ஹீ வில் ரிசீவ் 5000 அட் த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம், அதாவது ஃபியூச்சர் வேல்யூ டைரெக்டாகவும் கொடுக்கலாம், ப்ரெசென்ட் வேல்யூ அல்லது ஃபியூச்சர் வேல்யூவே டைரெக்டாக கொடுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அல்லது ப்ரெசென்ட் வேல்யூனா இப்போ லோன் வந்து 1 lakh வந்து அவன் லோன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஃபியூச்சர் வேல்யூவையோ இல்லை ப்ரெசென்ட் வேல்யூவையோ கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா இதுதான், அதாவது ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு 1+r ஹோல் பவர் n. நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுங்களா, ஃபியூச்சர் வேல்யூக்கு இந்த ஒரு இது வராதுன்னு சொன்னோம், இது மட்டும் வரும், இது கூட கீழே வந்து 1+r ஹோல் பவர் n இந்த சைடு வரும் இல்லையா ப்ரெசென்ட் வேல்யூக்கு, அதே தான் ப்ரெசென்ட் வேல்யூக்கு என்ன பண்ண ஃபியூச்சர் வேல்யூட அந்த ப்ராப்ளம் அப்படியே எழுதி கீழ வந்து 1+r ஹோல் பவர் n ஆட் பண்ணனும்னு சொன்னேன். சப்போஸ் பிரசன்ட் இந்த ஏதா ஒன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இதை ஞாபகம் வச்சிட்டீங்கனா கூட போதும், ஏன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம், அது கீழ 1+r ஹோல் பவர் n மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதில் எதை கேட்டாங்கனாலும் அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எதை கேட்குறாங்களோ, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க இல்லை நம்பர் ஆஃப் எது கேட்டாங்கனாலும் நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூன்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஜென்ரலாக அதுதான். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நம்ம 100 டெபாசிட் பண்ணுறோம் இல்லை 100 ரூபீஸ் பண்ணுறோம், அப்போ ஃபியூச்சர் வேல்யூனா பின்னாடி 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸோ எவ்வளோ கிடைக்குங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா, ப்ரெசென்ட் ஐ மீன் ஆர்டினரி அன்யூட்டிக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி அன்யூட்டிக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அன்யூட்டி டியூ இல்லையா, அதே ஃபார்முலா தாங்க, ஃபியூச்சர் வேல்யூக்கு என்ன போட்டிங்களோ அதே ஃபார்முலா. டியூ அப்படின்னா என்ன, ஒரு பிகினிங்கில், ஸோ பிகினிங்லேயே பே பண்ணுறதுனால கடைசியில் ஒரு இதை முன்னாடியே ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1+r மட்டும் இதுலேயும் சரி அன்யூட்டி ஃபியூச்சர்லேயும் சரி இந்த 1+r வந்து கடைசியில் ரெண்டுக்கும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் அன்யூட்டி டியூ. ஸோ அன்யூட்டி ஸோ ஃபியூச்சர் வேல்யூனா அந்த ஒரே ஒரு இது மட்டும் வரும், சி இன்ட்டு 1+r ஹோல் பவர் n-1 / i இல்லையா, அல்லது ஆர் அது அது கூட கீழே வந்து 1+r ஹோல் பவர் n போட்டிங்கன்னா அதுதான் என்னது ப்ரெசன்ட் வேல்யூ. இது ரெண்டும் ஆர்டினரிக்கு, ஸோ ஆர்டினரி ஞாபகம் வச்சதுக்கப்புறம் டியூக்கு வாங்க. டியூக்கு வந்து ரெண்டு ஃபார்முலாக்கும் கடைசியில் 1+r போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எல்லா அதே க்வெஸ்சனுங்க, அதே க்வெஸ்சனில் பிகினிங் ஆஃப் பீரியட் பிகினிங்லேயே பே பண்ணுறான் அந்த பிகினிங்கிற வேர்டு ஓகேங்களா, இல்லை இயர் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுறான் எண்டில் பே பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாங்கனாவே அது வந்து அன்யூட்டி டியூ ஓடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி அந்த இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் இன்ட்டு ஒன் இந்த 1+i அவ்வளோதான், இதுக்கும் அதே தான் அந்த ஆன்சர் இன்ட்டு 1+05. ஸோ அன்யூட்டி டியூ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதோட இன்னும் சில கேஸ் ஸ்டடிஸாக பார்க்கலாம் நம்ம, அதாவது க்வெஸ்சன் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், அது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக புரியும், இதுலேருந்தேவும் போட்டுக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.